வெல்கம் டு அமுதும் நலமும். நம்ம இன்றைக்கி ரெண்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கல், இன்னொன்று தேங்காய் பால் சாதம். ரெண்டுமே தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு 2 கப் பாயில்டு ரைஸ் தேவை, 2 பனானா, 1 கப் தேங்காய் பால், 75 கிராம் பொடித்த வெல்லம், வாசனைக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய்த்தூள் போதும். சட்டுன்னு சக்கரை பொங்கல் பண்ணிடலாம். சாதம் நல்லா சூடாக இருக்கும் போதே மசிச்சுக்கலாம், ஈஸியாக மசிஞ்சிடும். 2 வாழைப்பழத்தை 1 ஃபோக்கை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம். ரஸ்தாளி பழம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும், சுவை கூடுதலாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ரஸ்தாளி பழம் தேங்காய் பால் சேர்த்து இந்த மாதிரி சாதத்தில் மசித்து கொடுக்கும்போது சுவையும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மசித்த பனானாவை மசிச்ச சாதத்தோடு சேர்ந்து கலந்துக்கலாம். கூடவே 75 கிராம் பொடி வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலக்கலாம். இன்னும் தலைவா வேணும் உங்களுக்கு அப்படின்னா இன்னொரு 1/2 கப் தேங்காய் பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ வாசனைக்காக 1 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கல் ரெடி. சக்கரை பொங்கல் ரியல் டேஸ்டில் அப்படியே இருக்கும். இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கைப்பிடி அளவு வேர்க்கலை வேணாலும் வறுத்துட்டு அதை மிக்சியில் பல்ஸ் பண்ணி பவுடர் ஆக்கி இது கூட கலந்து சாப்பிடும்போது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸாக எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ. அடுத்து நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்கம். தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்குள்ள ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தேங்காய் பால் சாதம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு தேங்காய் பால் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 கப் தேங்காய் பால், 6 கிராம்பு, பேலீஃப் 2, பட்டை துண்டு, 1/2 கப் பாசுமதி அரிசி, 2 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய் எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த பாசுமதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 1 வாஷ் பண்ணால் போதும். 3 கப் தேங்காய் பாலில் 1 கப் தேங்காய் பால் ஊற்றி இந்த அரிசி 5 லிருந்து 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு அடிகனமான பாத்திரம் அல்லது குக்கர், நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கிராம்பு சேர்த்துக்கலாம், பட்டைத்துண்டு சேர்த்துக்கலாம், பேலீஃப் சேர்த்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போட முடியும், நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர முடியும், வதங்கட்டும்.
இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை இப்போயே சேர்த்துடுறோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக வெங்காயம் கலர் மாறி நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து மீதி இருக்க தேங்காய் பாலையும் அதில் சேர்த்துடலாம். ஊற வச்சிருக்க அரிசி சேர்க்கணும். 3 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி இதான் அளவு. இப்போ உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலை அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5-10 நிமிஷம் வேகட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி சாதெல்லாம் நல்லா மலர்ந்து வந்திருக்கு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணிட்டேன் பாருங்கள், ரொம்பவே ஈஸி. தேங்காய் பால் சாதம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் சேர்த்து பண்ணலாம், இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கல் தேங்காய் பால் சாதம் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணி முடிச்சாச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.